हेलो फ्रेंड्स, वेलकम टू प्रिया स्टेयम। இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப சூப்பரான ஈஸியான எல்லாருக்கும் பிடிச்ச உருளைக்கிழங்கு சாம்பார் வச்சிருக்கேன். இதுக்கு கடாயில எண்ணெய் 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கு. கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கணும். ஜீரகம் 1 டீஸ்பூன். இது நல்ல வாசனை கொடுக்கும் இந்த சாம்பாருக்கு. 2 பெரிய வெங்காயம். நான் கொஞ்சம் பெருசு பெருசாவே கட் பண்ணியிருக்கேன். நீங்க சின்ன வெங்காயம் இருந்தாலும் சேர்க்கலாம், ரொம்ப நல்லா இருக்கும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். உருளைக்கிழங்கு எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அதுல பொரியல் பண்ணாலும் சரி, உருளைக்கிழங்கு சிப்ஸ்னாலும் சரி, இந்த மாதிரி சாம்பார் செய்யும்போது ஒரு டிஃப்ரெண்டான டேஸ்டோட ரொம்ப நல்லா இருக்கும். நான் இன்னைக்கு 4 உருளைக்கிழங்கு எடுத்து நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு உருளைக்கிழங்க இந்த மாதிரி 4 கட் பண்ணியிருக்கேன். இதையும் இதிலே நல்லா பெரட்டி விட்டுக்கலாம். எண்ணெயிலே ஒரு தடவை நம்ம லைட்டா இந்த மாதிரி வதக்கி விடும் போது நல்லா இருக்கும் வாசனை. கொஞ்சமா கருவேப்பிலை, நீங்க இத அரைச்சி விட்டும் செய்யலாம். நான் இன்னைக்கு சாம்பார் பொடி போட்டு செய்யறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி, மல்லித்தூள் இது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இதுல இந்த மல்லி வாசனை கொஞ்சம் நல்லா இருக்கும், தூக்கலா இருந்தா. இதெல்லாம் நல்லா கலந்து விட்டாச்சு. ஒரு தக்காளி பெருசு பெருசா கட் பண்ணிருக்கேன், இதையும் போட்டு ஜஸ்ட் லைட்டா வதக்கி விட்டுக்கலாம். இது வேகறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி விட்டாச்சு. இதுல நம்ம புளியும் விட போறோம். இது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். காய் கொஞ்சம் வெந்ததுக்கு அப்புறமா நம்ம புளி தண்ணி விட்டுக்கலாம். நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவுக்கு புளி ஊற வச்சிருந்தேன். உருளைக்கிழங்கெல்லாம் வேக ஆரம்பிச்சிருச்சு. இப்ப புளி தண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்குல அப்படியே புளிப்பு, காரம், உப்பு எல்லா டேஸ்டும் இறங்கி ரொம்ப நல்லா இருக்கும். நீங்க காயே இல்லாம இருந்தா கூட இந்த கிழங்கையே போட்டு சாப்பிடலாம். துவரம்பருப்பு 1/2 கப் எடுத்து மஞ்சள் பொடி போட்டு நல்லா குழைய குக்கர்ல வேக வச்சிருக்கேன். இதை நல்லா அப்படியே கலந்து விட்டுட்டு அதில் சேர்த்துக்கலாம். இதுவே நல்லா ஒரு வாசனை வந்துருச்சு. கொஞ்சமா இதோட தண்ணி சேர்த்துக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. கடைசியில கொத்தமல்லி தழை தூவி அப்படியே நம்ம சர்வ் பண்ண வேண்டியதுதான். பருப்பு ஊத்தி ஒரு கொதி வந்தா போதும். சூப்பரா ரெடி ஆயிடுச்சு உருளைக்கிழங்கு சாம்பார். வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அப்படியே சர்வ் பண்ண வேண்டியதுதான். நீங்களும் இதே மாதிரியே செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. இப்ப பிரியா ஸ்டேயம் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.